அன்பார்ந்த மாணவர்களே ஆய்வுக்கூடம் என்னும் நிகழ்ச்சியில் மீண்டும் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏற்கனவே போன எபிசோடில் தாவரங்களில் இனப்பெருக்கத்தினுடைய வகைகளை பார்த்தோம் என்னென்ன இனப்பெருக்கம்னு சொன்னோம் உடலை இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் பால் இனப்பெருக்கம் அப்படின்றத சொன்னோம் அந்த உடல இனப்பெருக்கத்தில் இலை உடல இனப்பெருக்கம் எப்படி இருக்குது தண்டில் உடல இனப்பெருக்கம் எவ்வாறு நடைபெறுகின்றன வேரில் குமிழத்தில் பார்த்தோம் இதுபோக வகையான உடலை இனப்பெருக்கம்னு சொல்லிட்டு துண்டாதல் பிளத்தல் மொட்டு விடுதல் இழப்பு மீட்டல்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பாலிலா இனப்பெருக்கம் எவ்வாறு நடைபெறுகின்றன அப்படின்றத பார்த்தோம் அதுக்கடுத்து பால் இனப்பெருக்கத்தில் நான்கு முக்கிய பாகங்களை சொல்கிறோம் புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் மகரந்த வட்டம் சூலக வட்டம் அப்படின்னு சொல்லி நாலு வட்டங்களை பார்த்தோம் இப்போ முதல்ல மலரின் முக்கிய பகுதி அப்படின்னு சொல்லும்போது மகரந்த வட்டத்தையும் சூலக வட்டத்தை தான் முதன்மை அடுக்கு அப்படின்னு சொன்னோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகரந்த தாழ் வட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் மகரந்த தாழ் வட்டம் அப்படின்றது என்னென்னா ஆணினுடைய இனப்பெருக்க பகுதியாகும் அப்போ இப்போ நம்ம என்ன நினப்போம்னா மனிதனில் மட்டும்தான் ஆண் பெண் ஆடு மாட்டில் மட்டும்தான் ஆண் பெண் அப்படின்னு நினப்போம் ஆனால் தாவரங்களில் மலர்கள்லையும் என்ன இருக்குது ஆண் தனியாக பெண் தனியாக இருக்குது ஓகேவா அந்த ஆண் பெண் மலர் ஒன்று ஒரே தாவரத்துலேயும் காணப்படும் இல்லை வெவ்வேறு தாவரங்கள்லேயும் இப்போ பப்பாளி மரம் பார்த்துருக்கீங்களா பப்பாளி மரம் பனைமரம் பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் ஆண் பனைமரம் தனியாக இருக்கும் பெண் பனைமரம் தனியாக இருக்கும் பப்பாளி மரத்தையும் அதே மாதிரி ஆண் பெண் அப்படின்னு தனித்தனியாக இருக்கும் ஒரு சில தாவரங்கள் இப்போ வேப்பம்பூ பார்த்துருக்கீங்கள செம்பருத்தி பூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண் மலரின் பாகங்களும் பெண் மலரின் பாகங்களும் ஒரே தாவரத்தில் காணப்படும் அப்போ முதல்ல உனக்கு என்ன தெரியணும்னா மலரில் மகரந்தம் என்பது ஆண் இனப்பெருக்க பகுதியாக கருதப்படுகின்றன ஓகேவா இப்போ ஒரு மகரந்தம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இரண்டு முக்கிய பாகங்கள் இருக்குது ஒன்று மேலே இருக்கிறது மகரந்த பை அப்படின்னு சொல்கிறோம் பை போன்ற அமைப்புக்கு மகரந்த பை என்று பெயர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும் செம்பருத்தி போல தெரியும் அது வேண்டாம் நீ ஊமத்தம்பு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ அந்த ஊமத்து வெள்ளை கலரில் பார்த்துருக்கீங்களே அந்த வெள்ளை கலரில் உள்ள நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மகர்ந்த கம்பி பெருசாக இருக்கும் மகர்ந்த பை அதை ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் மகர்ந்த கம்பி பெருசாக இருக்கும் அந்த காம்பு போன்ற பகுதியை மகர்ந்த கம்பின்னு சொல்கிறோம் பை போன்ற பகுதியை மகரந்த பைன்னு சொல்கிறோம் அந்த மகர்ந்த பைக்குள்ளே பார்த்திங்கன்னா எண்ணற்ற மகரந்த தூள்கள் காணப்படுகின்றன அப்போ மகரந்த தாழ்வட்டம் அப்படின்றது ஆண் இனப்பெருக்க பகுதின்னு சொல்கிறோம் அதில் பை போன்ற அமைப்புக்கு மகரந்த பைன்னு சொல்கிறோம் கீழருக்கு காம்பு போன்ற பகுதிக்கு மகரந்த கம்பின்னு சொல்கிறோம் அந்த மகரந்த பையினுள் என்ன இருக்குது மகரந்த தூள்கள் காணப்படுகின்றன இப்போ ஒரு மகரந்தத்தை எடுத்து செக் பண்ணுறோம் பார்க்குறோம் அந்த மகரந்தமானது எப்படி இருக்கும் அப்படின்னம்னா கோல வடிவத்தில் இருக்கும் இதில் இரண்டு உரைகள் காணப்படுகின்றன வெளியில் உள்ள உரைக்கு எக்ஸைன் என்று பெயர் உள்ள உள்ள உரைக்கு இன்டைன் என்று பெயர் எக்ஸைன் என்பது பார்த்திங்கன்னா அவற்றில் நிறைய வளர்த்துலைகள் காணப்படுகின்றன அப்போ எக்ஸைன் வெளியில் உள்ள உரையில் என்ன இருக்கும் என் துளைகள் இருக்கும் அதுக்கு என்னென்னு சொல்கிறோம் வளர்த்துளை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இன்டைன்னு சொல்லக்கூடிய உள்ளடுக்குக்கு மெல்லியதாக காணப்படும் அவை தொடர்ச்சியாக இருக்கும் அவை பெக்டின் மற்றும் செல்லுலோஸ் என்ற பொருளால் ஆனது இப்போ கேட்கலாம் பரீட்சையில் எக்ஸைன் இன்டைனை வேறுபடுத்துக மகரந்தத்தாளினுடைய மகரந்தத்தினுடைய வெளிப்புற அடுக்குக்கு எக்ஸைன் என்று பெயர் இவற்றில் துளைகள் காணப்படுகின்றன அவற்றில் வளர்துளைகள் என்று பெயர் தொடர்ச்சியான மெல்லிய இலைக்கு இன்டைன் என்று பெயர் இது உள்ளடுக்குன்னு சொல்கிறோம் இவை எதாலானது பெக்டினாலும் செல்லுலோசாலும் ஆனது இப்போ எக்ஸைனை செல்கள் காணப்படுகின்றன ஒரு பெரிய உட்கரு இருக்கும் அதுக்கு பேரு உடல செல் என்று பெயர் இதுபோக இன்னொரு செல் இருக்கும் அதுக்கு பேரு உற்பத்தி செல்கள் என்று பெயர் இந்த உற்பத்தி செல்கள் இரண்டு ஆண் பாலின செல்களை உருவாக்கும் உற்பத்தி செல்கள் என்ன பண்ணும் இரண்டு ஆண் பாலின செல்களை உருவாக்கும் எந்த முறையின் மூலம்னா மைட்டாசிஸ் முறையின் மூலம் உருவாக்கும் அப்போ உனக்கு முதல்ல நல்ல யாவது மகரந்த மகரந்தத்தால் வட்டம்னா மகரந்தத்தால் ஒரு மகரந்தத்தை எடுத்து பார்த்தோம்னா நான்கு பகுதிகள் இருக்குன்னு சொன்னோம் வெளியில் உள்ளது எக்ஸைன் உள்ளே உள்ளது இன்டைன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் மையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உட்கரு இருக்கும் அதுக்கு பேர் உடல செல்னு பேர் அதுக்கடுத்து ஒன்று இருக்குது அதுக்கு பேர் உற்பத்தி செல்ன்ற பேர் அந்த உற்பத்தி செல்லில் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண் பாலின செல்கள் இருக்குது அது எந்த முறையின் மூலம் பிரிஞ்சிச்சு மைட்டாசிஸ் முறையின் மூலம் பிரிந்தது அப்போ இது மகர்ந்தத்தால் வட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து முக்கியமான பகுதி சூலகம் அதான் சூலக வட்டம் சூலக வட்டம் என்பது பெண் இனப்பெருக்க பகுதியாகும் இது பெருக்கால் பண்ணுவோமா ஆண் இனப்பெருக்க பகுதின்னு எதைப்பா சொன்னோம் எதை சொன்னோம் நாலு ஆப்ஷன் கொடுக்கட்டுமா ஏதாவது ஒ சொல்லு வட்டம் புள்ளி வட்டம் மகரந்த வட்டம் வட்டம் தாழ்வட்டம் என்னது மகரந்த வட்டம் ஆண் இனப்பெருக்க பகுதின்னு சொல்றோம் அப்ப சூழகம்ன்றது பெண் இனப்பெருக்க பகுதி இவை சூழ் இலைகளால் ஆனவை பெண் எதாலானது சூழ் இலைகளால் ஆனவை அப்ப சூழல முக்கிய பகுதி எது அப்படின்னு சொல்கிறோம்னா திசு அப்படின்னு சொல்கிறோம் சூழலில் முக்கிய பகுதி எதை சொல்கிறோம்ப்பா திசு என்று சொல்கின்றோம் இப்போ ஒரு சூழகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இரண்டு உரைகள் இருக்கும் அந்த இரண்டு உரைகளும் இணையாமல் ஒரு துளை போன்ற அமைப்பு காணப்படும் அவற்றிற்கு துளை என்று பெயர் என்னப்பா அதுக்கு பேர் என்னது சூழ்துளை என்று பெயர் அந்த சூழ்துறைக்கு கீழே அந்த இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பு காணப்படும் அதாவது சூழறையின் காம்பின் மூலம் ஒட்டிய அடிப்பகுதிக்கு சூழ் அடி மேலே அதுக்கு நேராக அப்படியே காம்பு இருக்குது அதனோட அடிப்பகுதிக்கு என்ன பேரும் சூழ் அடின்னு சொல்கிறோம் அப்போ சூழ் அடின்னா என்ன சொல்லுங்கள் சூழறையுடைய காம்பின் மூலம் ஒட்டியிருக்கும் அடிப்பகுதிக்கு சூழ் அடி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சூலகம் என்பது பெண்ணினப்பெருக்க பகுதியாகும் இவை எதால் ஆனது சூலக இலைகளால் ஆனது சூழினுடைய முக்கிய பகுதி எது சூழ்திசுன்னு சொன்னோம் சூழ் உரை அது எப்படி இருக்கும் ஒரு இடத்துல இணையாமல் இருக்கும் அந்த இணையாமல் இருக்கக்கூடிய அந்த துளைக்கு பேர் சூழ் துளைன்னு பேர் அந்த சூளுரை காம்பனுடைய ஒட்டி இருக்கக்கூடிய அடிப்பகுதிக்கு சூல் அடி அப்படின்னு பேர் இவற்றினுடைய மைய பகுதியில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா கருப்பை காணப்படுகின்றன அவற்றில் ஏழு செல்கள் காணப்படுகின்றன எத்தனை செல்கள் இருக்குது ஏழு செல்கள் இருக்கு ஆனால் எட்டு உட்கருக்கள் காணப்படுகின்றன எத்தனை செல்கள் இருக்குது ஏழு செல்கள் இருக்குது ஆனால் எத்தனை உட்கருக்கள் இருக்கு எட்டு உட்கருக்கள் காணப்படுகின்றன அவற்றில் அண்ட சாதனம் மேற்பகுதியில் அண்ட சாதனம் காணப்படுகின்றன அந்த அண்ட சாதனத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு கீழே இரண்டு பக்கவாற்று சினை ஆற்றியம் அதுக்கு பேர் பக்கவாற்று செல்லுகளுக்கு என்ன பேர் சினை ஆற்றியம் அப்படின்னு பேர் அவற்றினுடைய மையத்தில் அண்டமானது காணப்படுகின்றன அப்போ மொத்தம் மூணு மேற்புற பகுதியில் மூணு இருக்குது மொத்தம் எத்தனை சொன்னேன் எத்தனை சொன்னேன் ஏழு செல்லு ஆனால் எட்டு உட்கரு இருக்குன்னு சொன்னேன் அதில் மூணு மேற்பகுதியில் இருக்குது அந்த மூணு என்னது மையத்தில் ஒரு அண்டமும் ரெண்டு பக்கவாட்டு செல்களும் காணப்படுகின்றன அந்த பக்கவாட்டு செல்களுக்கு என்னென்னு சொல்றோம் என்று பெயர் இப்ப என்ன பண்ணுங்க அப்படியே அடிப்பகுதி ஆப்போசிட் மேலே போயிரு அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா மூன்று எதிர்துருவ செல்கள் காணப்படுகின்றன அப்ப கீழே மூணு பார்த்துட்டோம் மேலே மூணு பார்த்துட்டோம் மொத்தம் எத்தனை ஆச்சு ஆராய்ச்சி அவற்றின் மையப்பகுதியில் துருவ செல்கள் காணப்படுகின்றன ஆனா அது ஒன்னா தெரியும் ஆனா இரண்டு உட்கருக்கள் அதில் காணப்படுகின்றன அப்ப மொத்தம் ஏழு செல்லா எத்தனை உட்கரு எட்டு உட்கரு எத்தனை செல்லு ஏழு செல்லு எட்டு உட்கரு மூணு மூணு ஒன்று அந்த ஒன்றுல இரண்டு உட்கருக்கள் காணப்படுகின்றன ஓகேவா அப்ப தாவரங்களுடைய இனப்பெருக்கமானது இரண்டு நிலைகளில் நடைபெறுகின்றன அந்த இரண்டு நிலைகளில் முதல் நிலையானது மகரந்த சேர்க்கை என்று பெயர் அந்த மகரந்த சேர்க்கை நடைபெற்றவுடன் அடுத்த நிகழ்வு அந்த மகர சேர்க்கைக்கு அப்புறம் கருவுறுதல் நடைபெறுகின்றன இப்போ மகரந்த சேர்க்கை என்றால் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்றும் இல்லை ஆண் ஆண் தாவரம்னு எதை சொன்னோம் ஆண் இனப்பெருக்க பகுதியை மகர்ந்த சொன்னோம் பெண் இனப்பெருக்க பகுதி எதை சொன்னோம் சூலகத்தை சொன்னோம் அப்போ ஆண் இனப்பெருக்க பகுதியில் இருக்கக்கூடிய மகரந்தமானது சூலகத்தை வந்தறையக்கூடிய நிகழ்ச்சிக்கு மகரந்த சேர்க்கை என்று பெயர் அப்போ மகரந்த தூளானது யாரை போய் அடையணும் சூலகம் முடியை அடையக்கூடிய நிகழ்ச்சிக்கு மகரந்த சேர்க்கை என்று பெயர் இப்போ மகரந்த சேர்க்கை நடந்த நடந்தவுடனே அடுத்த நிகழ்வு கருவுறுதல் என்று பெயர் என்னப்பா கருவுறுதல் என்று பெயர் சரி இப்போ இது நடக்கிறதுனால என்ன பயன் சொல்லுங்க மகரந்த சேர்க்கை நடந்த உடனே என்ன நடக்கும்னு சொன்னேன் கருவுறுதல் நடைபெறும் கருவுறுதல் நடந்தவுடனே கனி உருவாகும் அடுத்து கணிக்குள்ளே என்ன இருக்கும் விதைகள் இருக்கும் அப்போ கனியையும் விதையையும் உண்டாக்குகின்றன இப்போ அடுத்து இன்னொன்று என்ன சொல்லலான்னா ரெண்டு மகரந்த சேர்க்கை இருக்குது ஒன்று தன்மகரந்த சேர்க்கை இன்னொன்று அயல் மகரந்த சேர்க்கை அது என்னன்றதை அப்புறம் தெளிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுதுன்னு வச்சுக்கோங்க இருவேறுபட்ட ஜீன்கள் ஒன்று சேர்ந்து ஏன்னா அயல் அப்படின்னா மற்ற அப்படின்னு அர்த்தம் வேறு தாவரத்தில் இருக்கக்கூடிய மகரந்தும் வேறு தாவரம்னா அதே இனத்தை சார்ந்த வேற மரம் இப்போ இங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது அங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது இல்லை இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது அந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய மகரந்தோம் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய சூலகத்தை வந்து அடைஞ்சிச்சின்னா அதுக்கு பேர் அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு பேர் அப்போ அந்த மாதிரி இருவேறுபட்ட ஜீன்கள் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய வகை தாவரத்தை உருவாக்குமே ஆனால் அவற்றிற்கு அது அயல் மகர்ந்த சேர்க்கை என்று பெயர் அப்போ இதனோட பயன்கள் ரெண்டு பயன்கள் சொல்லுங்கள் மகர்ந்த சேர்க்கையின் மூலம் கருவுறுதல் நடைபெறுகின்றன கனியும் விதையும் உண்டாக்கப்படுகின்றன அயல் மகர்ந்த சேர்க்கை பொழுது இருவேறுபட்ட ஜீன்கள் என்ன செய்து என்று சேர்ந்து புதிய வகை தாவரத்தை உருவாக்குகின்றன மகர்ந்த சேர்க்கையினுடைய வகைகள் இப்போ நான் சொன்னேன்னா ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னேன்னா என்ன சொன்னேன் மகர்ந்த சேர்க்கையில் ரெண்டு மகர்ந்த சேர்க்கை இருக்குன்னு சொன்னேன் ஒன்று தன் சேர்க்கை இன்னொன்று அயல் மகர்ந்த சேர்க்கை இப்போ தன்மகர்ந்த சேர்க்கைனா என்ன அயல் மகர்ந்த சேர்க்கைனா என்ன நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு மலரின் இப்போ ஒரு மலர் இருக்குது இந்த மலரில் இப்போ இருபால் மலராக இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இருபால் மலர்னால் என்ன அர்த்தம் மகரந்தமும் அதில் தான் இருக்கும் சூலகமும் அதில் தான் இருக்கும் இந்த மலரில் இருக்கக்கூடிய மகரந்தம் இங்கே இருக்கக்கூடிய சூலகத்தை அடைஞ்சிச்சின்னா அதுக்கு பேர் தன்மகரந்த சேர்க்கை இதே தாவரத்தில் ஒரு மலரில் இருக்கக்கூடிய மகரந்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலரில் போய் விழுந்துச்சின்னு வச்சுக்கோங்க சூலகத்தில் போய் விழுந்துச்சின்னு வச்சுக்கோங்க அதுவும் தன்மகரந்த சேர்க்கை தான் முதல்ல இதை நீ குழப்ப அடைஞ்சிடக்கூடாது தன்மகர்ந்த சேர்க்கைனா என்ன அர்த்தம் ஒரு மலரின் மகரந்தம் ஒன்று அதே மலரில் சூலகத்தை அடையலாம் அல்லது அதே தாவரம் அந்த மரத்தில் உள்ள வேறு ஒரு சூலகத்தை போய் அடையலாம் அடைஞ்சால் அதுக்கு பேர் தன் மகரந்த சேர்க்கை என்று பெயர் அதே தாவரத்தில் உள்ள சூலகத்தை போய் அடையுது அதே மலரில் அடையலாம் இல்லை அதே தாவரத்தினுடைய சூலகத்தில் போய் விழுகலாம் இதுக்கு பேர் தன் மகரந்த சேர்க்கை அப்போ அயல் மகரந்த சேர்க்கை என்றால் என்ன முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய மகரந்தம் வேப்ப மரத்தத்தில் வந்து விழுந்து ஒரு தாவரம் உருவாகுமா அதை சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மலரின் மகரந்தம் வேறு இடத்துல இருக்கலாம் அதே இனத்தை சார்ந்த அதுதான் ரொம்ப ஒரு முக்கியம் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரத்தின் மடலில் போய் சூலகத்தில் போய் விழுகணும் அப்படி விழுந்தால் அதுக்கு பேர் என்னது அயல் மகர்ந்த சேர்க்கை என்று பெயர் அப்போ இப்போ எதுக்கு சொல்லலாம் இது ஆப்பிள் பழம் சொல்லலாம் திராட்சை பழம் சொல்லலாம் ப்ளம்ஸ் சொல்லலாம் இதெல்லாம் அயல் மகர்ந்த சேர்க்கைனு தன் மகர்ந்த சேர்க்கைக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம் ஹைபிஸ்கஸ் சொல்லலாமா செம்பருத்தி பூ அதைத்தான் சொல்கிறோம் இப்போ இந்த தன்மகர்ந்த சேர்க்கை நடைபெறும் பொழுது என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படுதுன்னு சொல்லணும் தன்மகர்ந்த சேர்க்கைனா இருபால் மலரில் தான் தன்மகர்ந்த சேர்க்கை நடைபெற முடியும் ஒரே மலரில் மகர்ந்தமும் இருக்கணும் சூலகமும் இருக்கணும் அப்போ இருபால் மலராக இருந்தால் என்ன செய்யும் தன்மகர்ந்த சேர்க்கை யாரை நம்பி வாழ வேண்டியதில்லை இன்னொரு மரத்தை நம்பி வாழ வேண்டியதில்லை அங்கேயே தன்மகர்ந்த சேர்க்கை நடைபெறும் இவற்றிற்கு புறக்காரணி தேவையில்லை அது என்னையா புறக்காரணி தேனீக்கள் பார்த்துருக்கீங்களா தேனீக்களோட வேலை என்னப்பா தேனீக்கள்லாம் என்ன பண்ணும் இந்த அயல் மகர்ந்த சேர்க்கைக்கு ஒரு மலர்ல போய் மகரந்தத்தை எடுத்து அடுத்த மலரினுடைய சூலகத்தில் போய் விழுந்துச்சுன்னா அயல் மகர்ந்து அதுதான் அப்போ அதுதான் புறக்காரணின்னு சொல்றோம் அப்ப இந்த புறக்காரணி தன்மகர்ந்த சேர்க்கைக்கு தேவையில்லை இன்னொன்று மகர்ந்த தூள்கள் வீணாகாது தன்மகர்ந்த சேர்க்கை பொழுது எது வீணாகாது மகர்ந்த தூள்கள் வீணாகும் ஏன்னா அங்கே இருக்கிறது அப்படியே போய் சூழகத்தில் விழுக போகுது மகர்ந்த தூள் என்ன செய்யாது வீணா போகாது அப்போ கேட்கலாம் தன்மகர்ந்த சேர்க்கையின் நன்மைகள் என்னென்ன அது இருபால் மலராக இருக்கிறதுனால தன்மகர்ந்த சேர்க்கை நடந்துடும் புறக்காரணி தேவையில்லை மகர்ந்த தூள்கள் வீணாவதில்லை இப்போ தீமைகள் என்ன அதில் உருவாகக்கூடிய விதைகள் வந்து குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும் நலிவடைந்த தாவரத்தை உருவாக்கும் புதிய வகை தாவரம் உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை எது உருவாகாது புதிய வகை தாவரம் உருவாகாது அப்போ கேட்கலாமா தன்மகர்ந்த சேர்க்கையினுடைய நன்மைகள் தீமைகள் இப்போ அதே இது அயல் மகர்ந்த சேர்க்கையினுடைய நன்மைகள் தீமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீமைகளை பார்ப்போம் புறக்காரணி தேவை புறக்காரணி தேவைன்னு என்ன ஒரு தேனியோ ஏதோ ஒன்று இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இங்கே இருக்கக்கூடிய ஏன்னா ஆணும் பெண்ணும் தனித்தனியாக இருக்குது அப்போ தனித்தனியாக இருக்கும்போது என்ன பண்ணும் அது அங்கேருந்து மகரந்தம் இங்கே வரணும் அப்ப புறக்காரணிகள் தேவை மகரந்த சேர்க்கை தடைபடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் ஓகேவா அடுத்து மகரந்த தூள் வீணாகுகின்றன என்ன பண்ணும் ஒரு மலர்ல இருந்து மகரந்தம் அப்படியே கொட்டுதுன்னு வச்சுக்கோங்க எல்லா மகரந்தமும் போய் அந்த செடியில் போய் விழுன்னு நூறு பர்சன்ட் கேரண்டி கொடுக்க முடியுமா முடியாது அப்ப மகரந்த தூள்கள் என்ன செய்யும் வீணாகின்றன ஆனா அதிக நன்மைகள் கிடைக்கின்றன என்ன நன்மை அயல் மகர்ந்த சேர்க்கையின் மூலம் உருவாகக்கூடிய தாவரமானது வலிமையான தாவரமாக இருக்கும் இவை புதிய வகை தாவரத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அவ்வாறு உருவாக்கக்கூடிய விதைகளானது நன்கு முளைக்கும் திறன் பெற்றதாக காணப்படும் அப்ப தன்மகர்ந்த சேர்ந்த பெஸ்டா அயல் மகர்ந்த சேர்க்கை பெஸ்டா கண்டிப்பாக அயல் மகர்ந்த சேர்க்கை மிகச்சிறந்தது அப்போ எப்படி சொல்கிறீங்க வலிமையான தாவரம் இருக்கும் புதிய வகை தாவரத்தை உருவாக்கும் நன்கு முளைக்கும் திறனுடைய விதைகளாக இருக்கும் ஆனால் அதே இது இங்கே பாருங்கள் விதை குறைஞ்சளவு தான் எண்ணிக்கை உருவாகும் நலிவடைஞ்சு போயிருக்கும் புதிய வகை தாவரம் உருவாகாது எதில் தன்மகர்ந்த சேர்க்கையில் அப்போ இதோடு உங்களுக்கு தன்மகர்ந்த சேர்க்கைனா என்ன அயல் மகர்ந்த சேர்க்கைனா என்னென்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த அயல் மகர்ந்த சேர்க்கையில் எந்தெந்த வழிகளிலலாம் வரலாம் எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் காற்றின் மூலம் நடைபெறலாம் ஏன்னா அதிக அளவு மகர்ந்த சேர்க்கை என்ன பண்ணும் காற்றின் மூலம் நடைபெறும் எப்படிப்பா காற்றின் மூலம் நடைபெறும் காற்றடிக்குது காற்றடிக்கும் போது என்னாகும் அதில் இருக்கக்கூடிய மகரந்தம் அப்படியே காற்றின் மூலம் அடித்துச் செல்லப்படும் அப்போ காற்றின் மூலம் அயல் மகர்ந்த சேர்க்கை நடைபெறுமையானால் அவற்றிற்கு அனிமோ பிலி என்று பெயர் எல்லாத்துக்கும் பிலி 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 ஞாபகத்தில் வச்சுக்கோ காற்றின் மூலம் நடைபெற்ற அதுக்கு பேர் என்னது அனிமோ பிலி அப்போ அதிக அளவு காற்றுல எடுத்துகிட்டு போகணும்னா அதனோட பண்புகள் எப்படி இருக்கணும் அந்த மகரதத்தூளோட பண்புகள் எப்படி இருக்கணும் மகரதத்தூள் சிறுசாக இருக்கணும் மென்மையானதாக இருக்கணும் உலர்ந்து இருக்கணும் எடை குறைவாக இருக்கணும் அப்படிதான் இருக்கும் காற்றின் மூலம் மகர்ந்த தேர்க்கு நடைபெறுச்சுன்னா சிறியதாக இருக்கும் மென்மையானதாக இருக்கும் உலர்ந்து காணப்படும் எடை குறைவாக காணப்படும் எவ்வளோ தொலை வரைக்கும் ஆயிரம் கிலோமீட்ரு வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய தன்மை வந்து இது வந்து உடனே எல்லாமே அப்படி ஆயிரம் கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போகுமா அப்படின்னு சொல்லக்கூடாது ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பரவக்கூடிய தன்மை வந்து இருக்குது இப்போ இந்த மகரந்தம் போய் எதில் விழுகணும் சூழ்முடியில் தானே விழுகணும் அப்போ சூழ்முடி எப்படி இருக்கணும் சூழ்முடி பெருசாக இருக்கணும் வெளியில் இருக்கணும் கிளைத்த முடி போன்றிருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த மகரந்தமானது இந்த சூலகத்தில் விழுகும் அப்போ முதல்ல நடைபெறக்கூடிய மகர்ந்த சேர்க்கை காற்றின் மூலம் நடைபெறக்கூடிய மகர்ந்த சேர்க்கை அப்போ காற்றின் மூலம் நடைபெறும் மகர்ந்த சேர்க்கையை என்னென்னு சொல்கிறோம் அனிமோ பிலி அப்படின்னு சொல்கிறோம் அங்கே அதிக அளவு மகரந்த தூள்கள் வெளியேற்றப்படும் அந்த மகரந்தூர்க்கக்கூடிய பண்பு என்னவாக இருக்கணும் சிறிசாக இருக்கும் மென்மையானதாக இருக்கும் உலர்ந்திருக்கும் எடை குறைவாக இருக்கும் எவ்வளோ தொலை வரைக்கும் பரவலாம் ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பரவும் சுல்முடியானது எப்படி இருக்கணும் பெரியதாக இருக்கும் நீட்டிக்கொண்டிருக்கும் கிளைத்த முடியாக காணப்படும் எடுத்துக்காட்டு பொல் கள்ளிச்செடி சொல்லலாம் அடுத்து வாங்க பூச்சியின் மூலம் நடைபெறுக்கிறீங்க மறந்த சேர்க்கை பூச்சின்னா என்னப்பா பார்த்துருக்கீங்க எடுத்து சொல்லலாம் தேனீக்கள் சொல்லலாம் ஈ சொல்லலாம் அப்போ தேனீக்கல்ல எண்பது சதவீதமான மகர்ந்த சேர்க்கை பூச்சிகளின் மூலம்தான் நடைபெறுகிறது காற்றில் நடக்கிறதுக்கு என்னமோ சொன்னமே அனிமோ பிலின்னு சொன்னோமா பூச்சியின் மூலமாக நடைபெறுவதற்கு எண்டமோ பிலி என்று பெயர் எண்டமோன்னா பூச்சி அப்படின்னு பெயர் அப்போ அதிகமாக நடக்கிறது தேனீக்கல்லையும் தான் நடக்கிறது அப்போ ஒரு பூச்சி போய் ஒரு இடத்துல உட்காரணுன்னு வச்சுக்கோ கவர்ச்சியாக இருந்தால் தான் அது போய் உட்காரும் இல்லைன்னா இந்த தேனியோ ஈயோ என்ன செய்யாது போய் உட்காராது அப்போ மலரானது கவரும் தன்மையில் இருக்க வேண்டும் எதது கவரும் தன்மையில் இருக்கணும் அதனோட நிறம் அதனோட மனம் தேன் சுரக்கும் தன்மை இருக்கும் அப்போ தான் வந்து என்ன பண்ணும் தேனி வந்து அந்த மலரில் உட்காரும் ஓகேவா அப்போ அதனுடைய மகர்ந்த தூள் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரியதாக இருக்கும் வெளியில் தொலை இருக்கும் முட்கள் காணப்படும் ஓகேவா அப்போ இது பூச்சிகளின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை அடுத்து நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை நீருக்கு ஹைட்ரோஃபிலி எடுத்துக்காட்டு எதை சொல்லாம்னா நீர்வாழ் தாவரங்கள் அப்போ நீர்வாழ் தாவரங்களில் பார்த்திங்கன்னா என்னது மகரந்தம் வந்து அதிக அளவு இருக்கும் என்ன செய்யும் அப்படியே நீரில் மிதந்துக்கிட்டு போகும் அந்த நீரில் மிதந்துக்கிட்டு போகும்போது எங்கேயாவது சூலகத்தில் படும் பொழுது அங்கே என்ன நடக்கும் மகரந்த சேர்க்கை நடைபெறுகின்றன எடுத்துக்காட்டு ஹைட்ரில்லா சொல்லலாம் வாலிஸ் நேரியாக சொல்லலாம் அடுத்து விலங்குகளின் மூலம் நடைபெறக்கூடிய மகரந்தச் சேர்க்கை இதுக்கு பேர் ஜூபிலி என்ன பேர் ஜூபிலி காற்று அனிமோஃபிலி பூச்சி எண்டமோபிலி நீர் ஹைட்ரோஃபிலி விலங்கு ஜூபிலி அப்போ இதில் அந்த மலர் எப்படி இருக்கணும் அப்படின்னம்னா மலர் நல்ல பிரகாசமாக இருக்கணும் நிறைய வண்ணங்களில் இருக்கணும் பெருசாக இருக்கணும் மிகுந்த மனம் இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா தேன்சீட்டு பறவை கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மூலமாக தான் அந்த கல்வாளையும் கிளாடியோலையும் என்ன பண்ணுதுன்னா மகர்ந்த சேர்க்கையானது விலங்குலின் மூலம்தான் நடைபெறுகிறது இப்போ அணில்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இளவம்பஞ்சில் மகர்ந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு யார் தான் காரணம் அணில்கள் தான் காரணம் அப்போ இது என்னது ஜூ பிளி ஜூ பிளியோட மலர் எப்படி இருக்கணும் பிரகாசமாக இருக்கணும் வண்ணங்களாக இருக்கணும் பெருசாக இருக்கணும் மிகுந்த மனமுடையதாக இருக்கணும் இது தேன் சிட்டு பறவையோட வேலை என்ன கல்வாழையிலையும் கிளாடியோலிலேயும் மகர்ந்த சேர்க்கை நடைபெறுகின்றன அணில்கள் வந்து இளவம் பஞ்சில் மகர்ந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு துணை பெறுகின்றன அப்போ மாணவர்களே இப்போ இதுவரைக்கும் மகர்ந்த தாழ் வட்டம் பார்த்தோம் சூலக வட்டம் பார்த்தோம் அடுத்து மகரந்த சேர்க்கையினுடைய வகைகள் பார்த்தோம் தன் மகர்ந்த சேர்க்கைனா என்னென்னு பார்த்தோம் அயல் மகர்ந்த சேர்க்கைனா என்னென்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அவற்றினுடைய நன்மைகள் பார்த்தோம் தீமைகள் பார்த்தோம் அதுக்கடுத்து இந்த அயல் மகர்ந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு நான்கு காரணிகள் பார்த்தோம் ஒன்று காற்று இன்னொன்று பூச்சி இன்னொன்று நீர் இன்னொன்று என்ன பார்த்தோம் விலங்குகள் அப்போ ஒவ்வொன்றிலையும் எவ்வாறு மகர்ந்த சேர்க்கை நடைபெறுகின்றன அப்படின்றத பார்த்தோம் அன்பார்ந்த மாணவர்களே மீண்டும் இதே போன்று ஒரு ஆய்வுக்கூடம் நிகழ்ச்சியில் தங்களை சந்திக்கும் வரை இதிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்